முடன் லவ் சென்னை படத்தில் நடித்த நடிகை ஸ்ரீஹௌரி பிரியா குறித்த தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இயக்குநர்கள் தியாகராஜன், குமார ராஜா, பாரதி ராஜா, பாலாஜி சக்திவேல், ராஜமுருகன், கிருஷ்ணகுமார், ராமகுமார், அக்ஷய், சுந்தர் போன்ற இயக்குநர்களின் இயக்கத்தில் வெளியான படம் தான் முடன் லவ் சென்னை. இது ஒரு வெப்சீரிஸ் ஆகும். இந்த வெப்சீரிஸ் அமேசன் பிரைம் ஓடிடி தளத்தில் கடந்த மே மாதம் 18 வெளியாகி இருந்தது. இது அந்தரஜி பாணியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது 6 பாகங்களை கொண்டிருக்கின்றது. மேலும் இதில் 3 பாகங்களுக்கு இளையராஜை சேமித்திருக்கிறார். மீதி பாகங்களுக்கு ஜி வி பிரகாஷ் குமார், ஜோன் ரோல்டன், ஜுவன் சங்கராஜ் ஆகியோர் இசையமைத்திருக்கிறார்கள். இயக்குனர் ராஜமுருகனால் தழுவி எழுதி இயக்கப்பட்ட முதல் அத்தியாயம் லால் குண்டா பொம்மைகள். காதல், கருக்கலைப்பு போன்ற பெண்கள் சந்திக்கும் பிரச்சனையை இந்த பாகம் கூறியிருக்கிறது. பானிபூரி விற்கும் ஒருவனை பெண்ணொருவர் காதலிக்கிறார். அந்த காதல் அவளை என்ன செய்கிறது என்பதுதான் இந்த முதல் பாகத்தின் கதை. இந்த படத்தில் ஷோபா என்ற கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ரீஹௌரி பிரியா நடித்திருந்தார். இவருடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் அதிக கவனம் பெற்றிருக்கிறது. மேலும் இவரை பலரும் பார்ப்பதற்கு சமந்தா போடவே இருக்கிறீர்கள் என்று கூறி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகை ஸ்ரீஹௌரி பிரியா குறித்த தகவல் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. இவர் 2018 தி மிஸ் ஹைதராபாத் என்ற படத்தை பெற்றவர். ரைட்டர் பத்மபூஷன் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் இவர் முதன் முதலாக நடித்திருந்தார். இந்த படத்தில் இவருடைய நடிப்பு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. அதற்கு பின்னர் இவருக்கு பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. அந்த வகையில் மாடர்ன் லவ் சென்னை படத்தில் இவருடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக வரவேற்கப்படுகிறது. இதையடுத்து தற்போது இவர் தமிழ் படங்களில் நடிக்கிறதாகவும் கூறப்படுகிறது.